தமிழ் மின்னர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்னைக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தோட நுழைவாயில ஸ்வேதா என்கிற கல்லூரி மாணவியர் ராமன் என்கிற நபர் வந்து கத்தியால குத்தி படுகொலை செஞ்சிருக்காரு. இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை காதல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பலியான மாணவியை இந்த குருவாம்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஆனால் இப்போது ஒரு பொண்ணை வந்து குத்தி கொலை பண்ணியிருக்கிறதா இங்கே சேர்த்துருக்காங்க. அந்த பொண்ணு பலியாகிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னையில் இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அடிக்கடி இது மாதிரி தான் நடந்து தான் இருக்குது. ரொம்ப அனர்த்தம், ரொம்ப தப்பு இதெல்லாம். பெற்றவங்க அவங்க என்ன சொல்கிறது, காலேஜில் கூட்டும் போய் சேர்க்குறாங்க, படிக்க வைக்கலான்னு. ஆனால் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. மதுவனாலையா எதனாலன்னே தெரியல, இது சொல்கிறது எப்படி ஓவராக போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப இது மாதிரி தான் அக்கிரமணியாக ரொம்ப நடந்துகிட்டே இருக்குது. சட்டப்படி நல்லபடியாக ஒரு நல்ல இது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த பெண்கள் வந்து நைட்டில் நடமாடணும், நல்லபடியாக போயிட்டு வரணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வந்தால் நல்லது. இப்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் பெண்கள் தான்ப்பா. இப்போது எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு வரவங்க கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வராங்க. ஆரம்பத்தில் இவங்க சிரித்து சிரித்து பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்க விலக ஆரம்பிக்கிறாங்க. விலக ஆரம்பிக்கும் போது அந்த பையனால் அதை ஏற்றுக்க முடியல. அதனால தான் இந்த மாதிரி கொலை வரைக்கும் போகுது. பெண்கள் கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. மக்களை பார்த்து என்ன முடிவு எடுக்கிறதா, என்ன செய்யலான்னு தெரில. போலீஸாரோடைய ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? அவங்க அவங்க கடமை செய்தாங்க, ஆனால் இருந்தாலும் அதை தடுக்க முடியலையே. ஃபஸ்ட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, காவல்துறை நைட்டு இரவும் பகலும் நல்லா நல்லபடியாக பார்த்துக்கணும். எந்த பிரச்சனையும் வராமல் நைட்டு பகலும் எந்த பெண்ணும் சுதந்திரமும் நடக்கணும். இரவு நேரத்தில் அவங்க கடமையில் அவங்க சில விஷயத்தை செய்துதாங்கிறாங்க. இருந்தாலும் தடுக்க முடியல. அது ஏன் இப்படி நடக்குது என்னன்னு தெரியுது. பெண்களும் சரி ஆம்பளையும் சரி கொலைன்னா ஒரு சாதாரணமாக போச்சு. மனுஷனுடைய உயிருக்கு மதிப்பில் போச்சு சரிங்களா. மனுஷனுக்கு இதே உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. யார் என்ன செய்கிறான்னு தெரியல. சென்னையில் ரொம்ப வர மோசமாக இருக்குது. 85 இந்த ரியாக்ஷன் இப்போ இல்லை, ரொம்ப மோசமாக இருக்குது. மோசமாக இருக்குதுண்ணா. எந்த பெற்றோர் வந்து பொண்ணு பொம்பளை புள்ள பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணி போகிறதில்ல. இப்போ ஒரு 1000 பேர் போகிறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அந்த 1000 பேரை விட்டுட்டு அந்த பொண்ணு மட்டும் ஏன் குத்துறான் சொல்லுங்கள். அப்படி வந்து நீ தப்பே செய்யலைன்னா பெற்றோர்கிட்ட சொல்லலாம், காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். காவல்துறை இருக்குது இல்லையா, அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. நடவடிக்கை எடுத்துன்னு தானே இருக்காங்க. எவ்வளோ பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா. அது மாதிரி இவங்க அந்த கொலை பண்ணுற அளவுக்கு அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறாங்க, இதுதான் உண்மை. அந்த பெண் ஒத்துக்காத பட்சத்தில் தான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இன்றைக்கி அந்த பொண்ணை கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணிவிட்டு போலீஸ்கிட்ட எங்கே மாட்டிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் அவனும் அங்கே சூசைடு அட்டம் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் இப்போ நல்வாய்ப்பாக புழைச்சிருக்கான். அவன் ஐசியூ வார்டில் இருக்கான். அவனை வந்து போலீஸாக தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்காங்க. அவனோட வாக்குமூலத்தில் தான் எல்லா உண்மையும் வெளிவரும் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு.